இந்த பூமியில் வாழ்கிறபோது ஆண்டவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து கடைசி காலம் எப்போ, கடைசி காலம் எப்போ நடக்கும், கடைசி காலத்தில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லுவாங்க, இந்த கல்லின் மேலே ஒரு கல்லில் ராபடியெலாம் இடிக்கப்பட்டு போகும், கள்ள தீர்க்க தரிசி எழும்புவாங்க, யுத்தங்கள் வரும், பஞ்சம் வரும், சண்டை வரும், இப்படி அநேக பிரச்சனைலாம் வருங்கிறத அவங்க தொடர்ச்சியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம், இதில் கடைசி காலங்களை குறித்து அவங்க சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் இந்த நாளில் நடக்கிறது போல் அநேக கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், கள்ள பாஸ்டர்மார்கள் எத்தனையோ சபைகள் இன்றைக்கு உலகம் பூரா நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு சபைகள், கிறிஸ்தவ சபைகள், இயேசுடைய நாமத்தை சொல்லுகிற சபைகள், அவருடைய ஒரே மைண்டு பணம் பணம் பணம், ஜனம் வரணும், ஜனத்திட்டேருந்து கணத்தை தேடணும், அவள் எப்படி வாழ்ந்தாலும் அதை குறித்து அவளுக்கு அக்கறை இல்லை. இப்படி அநேக கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சபைகள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நிரம்பி இருக்கிறது. தேவன் நமக்கு நல்ல சகோதரர்களை கொடுத்தாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரியான வழியில் நடத்தும்படிக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றியுடனாக இருக்கிறேன். ஆகையினால் கடைசி காலங்கள், இது நான் வாழ்ந்த கடைசி காலங்கள் 21வது அதிகாரம் பூராவும் அப்படியே இருக்கிறது. நீங்கள் அப்புறமெல்லாம் வாசிங்க, வீடுகளும் இவையெல்லாம் நடக்கும், இந்த காரியங்களெல்லாம் நடக்கும். இப்படியாக நடந்து வரும்போது உங்களை பிடிப்பாங்க, உங்களை விரோதிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு 15வது வசனம் வாசிங்க பிரதர், வாசிங்க 15:21-15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் வாழ்ந்த கடைசி நாட்கள் நமக்கு வேண்டியது என்னன்னு சொன்னால், நமக்கு பரத்திலிருந்து ஞானம் வேண்டும். யாக்கோப்பில் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம கேட்டது போல, அதாவது ஞானத்தில் ஒருவன் குறை உண்டு என்று கண்டால் யாவருக்கும் சம்பூரணமாயும். சம்பூரணமாய், சம்பூரணங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, சம்பூரணங்கிற வார்த்தைக்கு அதுக்கு மேலே, மேலே இல்லை, அதுதான் நிறைவு. சம்பூரணம், பூரணம், சம்பூரணம், ஞானம்ன்றத சம்பூரணமாக நிறைவாக நான் உனக்கு தருவேன். இயேசுவான வாழ்ந்த நாட்களில் அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஏ அப்பா 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 அப்பாப்பா, என்ன ஞானம், என்ன ஞானம், என்ன ஞானம், இவருக்கு இருந்த ஞானம் என்ன? நேற்று வரைக்கும் தச்சு பட்டறையில் வேலை செஞ்சு தான் பார்த்தேன், இவன் ஆகி யாருன்னு எனக்கு தெரியும், இவனோடு கூட பிறந்தவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி பேசுகிறானே, இந்த மாதிரியான பேச்சை என் காது ஒரு நாள் கூட கேட்டதில்லையே, எவ்வளோ ஞானம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவரை விசுவாசிக்கலை, அவர் தூசித்தாங்க, இடரல் அடைந்தாங்க. இன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் ஜனங்கள் அப்படி தான். அதனால் நான் வாழ்ந்த கடைசி நாட்கள் மிக நெருக்கமான காலகட்டங்கள், அக்கிரமம் அநியாயமும் இந்த நாளில் தலைவிரித்து ஆடுகிற காலங்கள். ஆனால் ஞானம் இல்லை. ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே வாசிக்கிறோம், 15வது வசனம் என்ன வாசிக்கிறேன், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த வாழ்ந்த கடைசி நாட்களில் பரத்திலிருந்து ஞானம் வேண்டும், இயேசுவிடத்திலிருந்து எனக்கு ஞானம் வேணும். நம்மளை எதுக்குறவங்க இருப்பாங்க, நம்மளை பகைக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை சிக்கலில் மாட்டி விடணும் மனுஷர்கள் இருப்பாங்க. இயேசுகிட்ட ஏராளமான பிரச்சனை வந்தது, ஏராளமான பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் ஞானமாக பதில் சொல்லுவார். நீங்கள் கவனித்து வாசிங்கன்னா, சுவிசேஷத்தை கவனமாக நீங்கள் வாசிங்கன்னா, அவரை சிக்க வைப்பாங்க, நிறைய கேள்வி கேட்டு அவரை சிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு கேள்விக்கு கூட அவங்க என்ன பண்ணுனாக்கா, அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான முதல்ல பதில் சொல்வார். அந்த ஸ்திரீயை பிடித்து கொண்டு, விபச்சாரத்தில் கையுமே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு அவரை கொண்டாந்து நிப்பாட்டி அவரை சிக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான பதிலை சொல்லி, உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி கரெக்டாக பதில் சொல்லுவார். ம
மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6 ஒன்றாம் வசனத்தில் அவர் அவிடமிட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கையினாலே இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஞானம், சம்பூர்ண ஞானம் நிறைந்தவராய் அவர் இருந்தார். நம்மை போலதான் அவர் ஒரு தச்சு வேலை செய்கிறவராய், கூலி வேலை செய்கிறவராய் அவர் இருந்தார். ஆனால் அவரிடத்தில் ஞானம் இருந்தது. ஞானம் பூரணமாயும் பரிபூரணமாயும் நிறைவாகவும் இருந்தது. அவர் தேவகுமாரனாக இருந்ததினால் அல்ல, அவர் இந்த பூமியிலே அவர் தேவனுக்கு பயந்தது நிமித்தம், தேவனை கனப்படுத்தினது நிமித்தம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தது நிமித்தம் தேவன் அவரை ஞானத்தால் அவரை நிரப்பினாங்க. அவர் ஏதோ பரலோகத்தில் வந்த விசேஷமானவர், அதனால் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அவர் இந்த பூமி நாட்கள்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில் நிரம்பி இருந்தது. ஆகையினால் அவருக்கு ஞானத்தின் ஆவியை அவருக்கு சம்பூர்ணமாய் தேவன் அருள்னாங்க. இயேசுடைய ஞானத்தை இந்த பூமியில் வெளிப்படுத்தும்படிக்கு சபையாகிய நம்மை தேவன் அழைச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் ஒரே சரீரம் இயேசு. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய ஞானம் வெளிப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் தேவன் சரீரமாகிய சபையாய் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாங்க. நம்ம அநேகர் பணக்காரர்கள் இல்லை, அநேகர் ஏழைகள், நம்ம நிறைய பேர் வியாதி உடையவர்கள், எத்தனை விதத்தில் நம்ம குறைவுடையவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், இல்லாதவர்கள், இழிவானவர்கள், அற்பமானவர்கள், இப்படி ஏராளமான குறைவு போட்டவர்களாக தேவன் அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசுடைய ஞானம் நிறைந்தவர்களாய் இந்த பூமியிலே நாம் வாழும்படி தேவன் அழைச்சிருக்கிறாங்க. இதுதான் ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு. அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் அங்கே நாசரேத்திலே அவர் கொஞ்ச நாள் இருக்கிறார், அது கலிலேயாவிலே அவர் கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க, அப்புறம் கப்பர் நகர் போகிறாங்க, அப்புறம் கப்பர் நகூர்லேருந்து அவர் திரும்பவும் கலிலேயாவுக்கு வர்றாங்க, வளர்ந்த ஊருக்கு வர்றாங்க. வளர்ந்த ஊருக்கு வந்த உடனே அவர் அங்கே அவர் பேச வேண்டியிருக்கிறது, பேசுகிறாங்க. பேச அவங்க கேட்குற ஜனங்கள் வந்து அவரை அங்கீகரிக்கல. அவருக்கு இருக்கிற ஞானத்தை அவர்களுக்கு தெரியுது. ஆனால் கீழே என்ன சொன்னாக்கா, அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பொறுப்பு, சரீரமாகிய சபையாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய அனந்த ஞானமானது நம் மத்தியிலிருந்து புறப்பட்டு அது வெளி உலகத்துக்கும், அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசுகளுக்கும், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது நம்மிலிருந்து அது புறப்பட்டு வெளியே செல்லணும். இதற்கு தான் தேவன் சரீரமாகிய சபையை அங்கே வச்சிருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். அவருடைய அனந்த ஞானமானது, எபேசியர் புஸ்தில் அவர் அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் எபேசியரின் புஸ்தகம் 9:10 வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 3 9:10 இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக போதும். அதாவது நாம்
மனப்பட வசனம் கேட்டோம். தேவன் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமிக்கு வெளிப்படும்படிக்கு அவர் அனந்த ஞானத்தை, அதாவது அந்த நாட்கள் இருந்த இயேசுடைய சரீரத்தில் அந்த கலிலேயாவில் அவர் வாழ்ந்த நாட்களில் அந்த ஜனங்கள் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவனுக்கு ஏது இந்த பலத்த ஞானம், இவனுக்கு ஏது இந்த காரியம்லாம் வந்தது, இவன் தச்சு வேலை கலப்பையும் நாற்காலியும் பெஞ்சும் செஞ்சு கொடுத்துருந்தவன். இவனுடைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள்லாம் யாருன்னு தெரியும், உடைய அப்பா அம்மாலாம் யாருன்னு தெரியும். நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தான் வளர்ந்தான் இவன். ஆனால் இவன் பேசுகிறது மாதிரி ஒருவரும் பேசலையே. இவனுக்கு இந்த ஞானம் ஏது, எங்கேருந்து வந்தது என்று சொல்லி ஜனங்கள் அங்கே ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் ஒன்று உண்டு. ஒரு சில இடங்களில் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் எழுதியிருக்கிறது. அவரை குறித்து பேசுகிற காரியங்கள் மத்திய சுவிசேஷத்தை அந்த மலைப்பிரசவம் செய்து முடித்த உடனே அங்கே அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏ அப்பா என்ன செய்தி! இன்றைக்கு நாம் சில கூட்டங்களுக்கு போகிறோம், சில சகோதரர்கள் பேசும்போது செய்தியை கேட்குறோம். கேட்டவுடனே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி, ஏ அப்பா அப்பா என்ன ஞானம், என்ன ஞானம் என்று சொல்லி நாம் கேட்குறோம். இது எல்லாம் பரத்திலிருந்து தேவன் அருள்ன விசேஷத்தை அது நற்பொருள். ஆனால் இப்போது சபையாகியே நம்மளை வச்சுருக்குறாங்க. ஏன் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாக்கா, நான் இயேசுக்கு இருந்த அந்த சுபாவத்தை, இயேசுக்கு இருந்த குணலட்சணத்தை, இயேசுக்கு இருந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் வெளி உலகத்துக்கு அந்த வாசனையை வீசி காமிக்கும்படிக்கு தேவன் சபையாகி நம்மளை வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஒரு வேலை தர இடங்களுக்கு போகிறீங்க, இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ நல்லது கட்டதுக்கு போனீங்கன்னா அந்த ஜனங்கள் உங்களை பார்த்து பார்க்க மனுஷன் இயேசுவை காணணும், இயேசுவை கண்டுடணும். அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள் அப்படி தான், இயேசுவின் சீஷர்கள். இயேசுவோடு கூட இருந்த ஜனங்கள் இயேசுவை பிரதிபலித்தாங்க. அந்த ஆசாரனுடைய அரண்மனையில் ஆசாரியன் இயேசுவை பிடித்து வைத்திருக்கும் போது அங்கே அந்த ஸ்திரீ சொல்லுவாள் பேதுரை பார்த்து, உன் பேச்சு அவனோடு கூட இருந்தது என்று எங்களுக்கு வெளிப்படுத்திவிடுதுன்னு அந்த ஸ்திரீ சொல்லுவாள். அங்கே இருக்கிற காவற்காரர்கள் சொல்லுவார்கள். அப்போது இயேசுவோடு கொஞ்ச நேரம் இருந்த அந்த பேதுருடைய பேச்சு அவ்வளவு ஞானம் நிறைந்திருந்தது. எத்தனையோ நாட்களாக நான் சபைக்கு வந்தோம், இன்னும் இயேசுவை பிரதிபலிக்காமல் நான் நிற்பேன். ஆனால் இயேசுடைய சரீரமாகிய சபைக்கு நாம் ஒரு நஷ்டத்தை, துக்கத்தை நான் உண்டு பண்ணியிருக்கேன்னு தான் அர்த்தம். பல வருஷங்களாக நான் இருந்திருந்தும் இயேசு விடுத்திருந்த அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னாக்கா, நான் சபையில் இவ்வளோ நாளாக இருந்தது ஒரு அர்த்தமற்ற செயல்தான் என்று நான் எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடியிருக்கிற ஊருக்கு நான் சொல்கிறேன், நாம் இயேசுவோடு 3.5 வருஷம் மாத்திரம் இருந்த அந்த சீஷர்கள் அவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்தாங்க. இந்த முழு உலகத்தையும் கலக்கினாங்க, தேசத்தையே தலைகீழம் மாற்றினாங்க. எத்தனையோ வருஷங்களாக சபைக்கு வந்து இன்னும் நான் வாழ்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடங்கள்லையும் இயேசுவை பிரதிபலிக்கலைன்னா ஏதோ ஒன்றை நான் விட்டுட்டேன், ஏதோ ஒன்றை விட்டுட்டேன். நான் இயேசுவை காமிக்க, இயேசுவை பிரதிபலிக்க நான் ஏதோ ஒன்றை விட்டுட்டேன். அதனால் அந்த நாட்களில் ஆண்டவரே நான் தவறி போயிருக்கேன், இனி வரப்போகிற நாட்களில் உங்களுடைய ஞானத்தை நான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது ஆண்டவரே. இதே தான் நம்ம எல்லோரும் உணரணும். ஒரு சிலர்கள் வேறு சீக்கிரத்திலே ஞானத்தில் அடைஞ்சிடுறாங்க, இன்னும் ஒரு சிலர்கள் காலம் ஆகிட்டே இருக்குது, தலை நிறைச்சிருச்சு, ஞானம் இல்லை. ஒரு சிலருக்கு, சில பேருக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்லை, சிறிய வயசு உடையவனாக இருப்பாவன், அவனுக்கு ஞானமுடையவனாக இருக்காவன். சில பேர் இயேசுவானவர் அந்த ஜனங்கள் சொல்லும்போது ஏறத்தாழ 31 வயது உடையதான் இருந்திருக்கும் நான் எண்ணுகிறேன். அவர் இளைஞராக இருக்கும்போது அவருக்கு அவ்வளவு ஞானம் நிரம்பி இருந்தது. ஆனால் நம்மில் தலை நிறைச்சிருக்குது, பேரம்பேத்தியும் எடுத்தாச்சு, வயசாகிடுச்சு, இன்னும் ஞானம் இல்லை. இயேசுவை போல் பேசலை, இயேசுவை போல் பார்க்கலை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் சுபாவத்தை அநேக ஜனங்களுக்கு நாம் இன்னும் காண்பிக்காமல் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த பூமி நாட்களில் இயேசுவை என்னை கண்டவன் அதாவது ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னது போல் என்னை கண்டவன் இயேசுவை காணணும். உங்கள் ஒவ்வொருவரையும் காணுகிற மனுஷர்கள் இயேசுவை காண வேண்டும்.
அவன் பொல்லாதவங்கன்னு சொல்லட்டும் நல்லவங்கன்னு சொல்லட்டும் அது வேறு. ஆனால் இயேசுவை காண வேண்டும். ஒரு சகோதரர் சொல்லுற உங்கள் பேசுகிற வார்த்தையை விட உங்களுடைய நடக்கையின் சத்தம், அது அதனுடைய சத்தம், அதனுடைய தொழில் வந்து வேகமானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுகிற சத்தத்தை விட ஒரு மனுஷனுடைய நடக்கையின் சத்தம் அது மகா சத்தமானது. புரிதா நான் சொல்கிறது? ஒரு மனுஷன்கிட்ட நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறத விட அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்ட நடக்கிறது இல்லையா, அந்த அஞ்சு நிமிஷம் நடக்கிறது இல்லையா, அது அவங்களால மறந்தே போக முடியாதான். ஒரு மணி நேரம் நம்ம பேசுனது அவங்க மறந்து போவாங்க, ஆனால் அஞ்சு நிமிஷம் அவங்களோடு நான் நடந்த நடக்கை அது வாழ்நாள் பூரா அவங்களால மறந்தே போக முடியாது. இயேசுவும் அப்படி தான். இந்த பூமி நாட்களில் அவ்வளோ ஞானம் நிறைந்தவராக இருந்தார், ஞானத்தில் அவர் நிறைந்தார், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இருக்கிறது. இன்னும் ஒரு சில காரியங்களை நான் உங்களோட சொல்ல பேச விரும்புகிறேன். உதாரணமாக அதாவது பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 4:13 4வது அதிகாரம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. போதும். ஆலோசனை கேட்காத கிழவன், யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார்னா ஆலோசனை கேட்கிறவனுக்கு தான் தேவன் ஞானத்தை கொடுப்பான். அநேக கிழவராக இருக்கிறாங்க, வயசாக இருக்கிறாங்க, 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம்னு அவன் சபைக்கு வந்திருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஞானம் இல்லை. ஏன்னா அவங்க சபைக்கு வர்றாங்க, எந்த வார்த்தையும் கேட்டு உள்வாங்கி அது மாதிரி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, ஓ மனம் இல்லை. வயதாக இருக்கிறது, தலை நிறைத்திருக்கிறது. தலை நிறைத்திருக்கிறைய ரகசியம் நடத்துன்னா அங்கே ஞானமும் வளர்ந்துருக்கணும். ஞானம் என்ன சொன்னாக்கா, அவனுடைய இருதயத்தில் ஞானம் இருந்தால் அவனுடைய முகத்தை அது என்ன செய்யுமா, பிரகாசிக்க பண்ணுமா. தலை நிறை முடி நிறை இருக்குனாக்கா தலை நிறைய மறைக்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ வண்டி மசை, கண்ணுக்கு போடுற மசை, கருப்பு மசை, கருப்பு பெயிண்டு எல்லாம் உலகத்தில் இருக்குது. அதை நான் குற்றப்படுத்தலை, போட்டுக்கிறவர்களையும் நான் தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த நிறைய எதை குறிக்குதுன்னா நமக்கு இருக்கிற ஞானத்தை அது வெளிப்படுத்துது. அதனால தான் வேதம் என்ன சொல்கிறக்கா, நிறைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்திருந்து நீ அவனை என்ன செய்யணும்னா நீ கணம் பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அநேகருக்கு நிறைத்தவர்களுக்கு ஞானம் இல்லை. வருத்தப்படுத்தக்க உரிய காரியம், வயதாக இருக்குது ஆனால் இன்னும் ஞானம் இல்லை. ஒரு காரியத்தை ஒழுங்காக பேச, ஒரு காரியத்தை சகிக்க, ஒரு காரியத்தை விட்டு கொடுக்க, இன்னும் பச்சை குழந்த மாதிரி போராட தான் அவங்களுக்கு சுபாவம் இருக்குது தவிர அந்த வளர்ச்சி மெச்சூரிட்டி அந்த வளர்ச்சி ஆகணும். ஞானத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வயதானால் ஒன்றும் இல்லை, ஞானமும் வளரணும். சினிமாக்காரன் ஒரு பாட்டு போடுவான், ஆளும் வளரணும், மீதியை சொல்லுங்கள். ஆ சிலருக்கு ஆள் வளர்ந்துருக்கான் ஆனால் ஞானம் இல்லை. அழணும். ஆண்டவரே உமக்கு இருந்த அந்த ஞானம் வேணும். கழுதைக்கு வயதானது மாதிரி வயதாயிட்டிருக்குது, எத்தனையோ அறிவு இருக்குது எனக்கு, ஆனால் உள்ளத்தில் எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. ஆண்டவரே ஞானம் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாங்கன்னா அவருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவருக்கு பயப்படாதவங்களுக்கு ஞானத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டாங்க. நீதிமொழி புஸ்தகம் தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம். அப்போ வயதாகிட்டே இருக்கு, அவங்க ஞானத்திலையும் வளரணும். இங்கே நான் வாசித்தோம்,
ஆலோசனை கேளாத கிழவன். நீங்களும் நானும் அப்படி ஒருபோதும் முடிக்க வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையை. ஆலோசனை கேட்குறவனுத்தான ஞானம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. கேட்குற காது, இயேசுவானவருக்கு இந்த பூமியின் நாட்களில் பிதா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடிய காது இருந்தது. எவன்லாம் கேட்குறானோ அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். எழுதி வைத்து கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் கேட்க மனது இல்லையோ தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாங்க. அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிபரே, தம்பி தங்கைகளே, எவன்லாம் கவனித்து கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவனுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. அதனால் ஆலோசனை கேட்காதவனாக இருக்கிறதுனால அவன் முட்டாளாக இருப்பான், அவனுக்கு ஞானம் இருப்பதில்லை. அங்கே வாசிக்கிறோம், மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும், ராஜா சிம்மாசனம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது, அவனும் என்ன செய்கிறதில்ல, அவனும் இந்த ஆலோசனையை கேட்க மாட்டான். அவனுக்கு மண்டை வீங்கி போயிருக்கும். தான் சொல்கிறதான் ரைட்டுன்னு எண்ணுவான், தனக்கு கீழே தான் சொல்லுவான். அநேக சமயங்களில் புருஷனாக இருக்கிற நம்ம மனைவி சொல்லும்போது அவள் சொல்லுகிற வார்த்தையில் ஞானம் இருக்கும்னு சொல்லி கவனித்து கேட்குறவங்களா இருக்கணும். இல்லை இல்லை, இவ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டால் நிறையா காரியம் தப்பு நடந்திருக்கு, ஆனால் இப்போ இவ சொல்கிறதும் தப்பாக இருக்குன்னு எண்ணக்கூடாது. ஆபிரகாமுக்கு சொல்லுவார் ஆண்டவர், இப்போது முதல்ல சாரால் சொன்னது சில காரியம் தப்பு தான், ஆகாரோடு சேர்ந்து பிள்ளையை பெருன்னு சொன்னதெல்லாம் தப்பு தான், ஆனால் இப்போ நீ சாரால் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லுவார். ஆகையினால் புருஷலாகிய நாமல் எல்லா சமயத்திலும் மனைவி தப்பு தான் சொல்லுவான்னு என்ன வேண்டாம், அவள் இப்போ சொல்லுகிறது ஞானமாக இருக்கும். அதனால் அந்த ஞானமான வார்த்தையை நம்ம கேட்கணும். அநேக ராஜாக்கள்லாம் ஆலோசனையெல்லாம் ஞானத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சிம்மாசனம் இருக்கிறதுன்ற எண்ணத்தோடையவளாக அகங்காரமும் ஆணவம் கொண்டவளாக இருப்பாங்க. அதுதான் வாசிக்கணும், ஆலோசனை கேட்காத கிழவனும் மூடனுமாகிய ராஜா. அநேக ராஜாக்கள் முட்டாள்தனமாய் முடிவெடுப்பார்கள், முட்டாள்தனமாக முடிவெடுப்பார்கள். அதனால் எந்த பெரிய போஸ்டிங் ஒரு மனுஷன் இருப்பான்னா அவனுக்கு ஒரு ஆலோசனைக்காரரும் அவனோட கூடவே சேர்த்துக்கொள்வாங்க. தனக்கு யார் நல்ல ஆலோசனை சொல்லுவா, ஆலோசனைக்காரர் யார் இருப்பான்னு சொல்லி எந்த பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற பிரதம மந்திரி, முதல் மந்திரி, அந்த பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் மறைமுகமாய் ஒரு மந்திரி இருப்பான். கிராமத்தில் சொல்லுவாங்க, எந்த ஒரு நல்ல புருஷனுடைய வளர்ச்சிக்கும் பின்னாடி ஒரு பெண் துணை, பெண் அவனுடைய மனைவி, அவளுக்கு மறைமுகமாக இருந்து அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனைவி இருப்பாள் என்று சொல்லுவார்கள். எந்த வளர்ச்சிக்கும் பின்னாடி மறைமுகமாய் ஒருவன் இருப்பான் என்று சொல்லுவார். அதே போல் இந்த நாள்கிற வாழ்கிற நாட்களில் ஆலோசனை கேட்கிற ராஜாவாய், ஆலோசனை கேட்கிற வயதானவளாக நான் இருந்தேன்னா ஞானம் அங்கே நிரம்பியிருக்கும். ஆனால் ஆலோசனை தள்ளிட்ட ராஜா, ஆலோசனை தள்ளுகிற வயதானவன் போயிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவர்த்தான் இருக்கிறான், அவன் யாருன்னா ஏழையும் ஞானியுமாகிய இளைஞன். இவன் பிரபல்யமானவன் கிடையாது, ஊர்லேயும் பிரபல்யம் கிடையாது, சபையிலையும் எங்கேயும் அவனுக்கு பிரபல்யம் கிடையாது, வேலை செய்கிற இடத்துலையும் பிரபல்யம் கிடையாது. ஆனால் இவன் யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவன். இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் எங்கேயும் விற்காது, அது எங்கேயும் படிச்சுக்க முடியாது. எந்த பல்கலைக்கழகத்திலேயோ உலகத்தில் பேர் போன பல்கலைக்கழகம்லாம் உலகத்தில் இருக்குது, அங்கெல்லாம் ஞானம் கிடைக்காது. எத்தனையோ உயர்ந்த கல்வி சாலையில் பல்கலைக்கழகத்தில் படித்தவெல்லாம் அவன் நாஸ்திகனாய், முட்டாளாய், கொலைக்காரனாய், விபச்சாரக்காரனாய் இருக்கிறதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களை கர்த்தருக்கு பயப்படலை. கர்த்தருக்கு பயந்தால் தான் ஞானம் வரும். ஆனால் கர்த்தருக்கு பயந்த ஏழை உண்டு, எல்லாராலும் ஏழை, ஆனால் அவன் யாருன்னா ஞானி. இயேசுவானவர் இந்த பூமி நாட்களில் அவர் பணக்காரர் இல்லை, அவர் தச்சு குடும்பத்தில் தான் அவர் பிறந்தாங்க, அவருக்கு வசதி கிடையாது, அவர் ஏழ்மை தான், சின்ன வீடு தான், பிரபல்யமற்றவர் அவர். ஆனால் அவர்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் அவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுவதற்கு அவரிடத்தில்
ஞானம் சம்பூர்ணமாக இருந்தது. அதனால தான் அந்த காணாவூர் கல்யாணத்தில் இந்த மரியாதை அம்மா சொல்கிறாங்க, மகனே இந்த வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுப்பா, அவங்க வச்சுருந்த ரசம் தீந்து போச்சுப்பா, இல்லைன்னு சொன்னால் பெரிய மான பிரச்சனை ஆகிடும்ப்பா, உம்மால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். தேவகுமாரனாக இருந்ததுனால அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்டேருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவர் தேவன்கிட்டேருந்து ஞானத்தின் கிருபையும் பெற்றுக்கொண்டார். அவரிடத்தில் ஞானம் எல்லா பிரச்சனையும் சிக்க இருக்கும், ஞானம் எல்லா பிரச்சனையும் தீர்வு காணும். ஆகினால் இந்த இளைஞராக இருந்த அந்த இயேசுவிடத்தில் ஞானம் அவ்வளோ சம்பூர்ணமாக இருந்தது. உதாரணமாக பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்திலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஆ, போது இங்கே பார்க்குறோம், ஒரு சிறிய பட்டணம் இருந்தது, ஒரு கொஞ்ச ஜனங்கள் இருந்தார்கள். அதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, நம்முடைய சபை இந்த உலகத்துக்கு நம்ம கொஞ்ச ஜனங்கள், எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு எப்பொழுதுமே நம்ம கொஞ்ச ஜனங்கள் தான் இந்த பூமியில். ஆனால் இந்த கொஞ்ச ஜனங்கள் அழிக்கும்படிக்கு பெரிய ராஜா, அது உலகமாக இருக்கலாம், மாம்சமாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் வளைக்குது. எப்பொழுதுமே இந்த பூமி, இந்த உலகத்தில் பார்த்தாக்கா எளியவர்களுக்கு விரோதமாய் வலியவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் பலம் கொள்ளுகிறதா இந்த உலகத்துடைய வழக்கம். இல்லாதவன் எவனோ, எளியவன் எவனோ, அவனை தொலைச்சி கட்டுறதா இந்த உலகத்துடைய காரியம். ஆனால் அதுக்கு மேலே தேவன் ஒரு காரியங்களை செய்வாங்க. நீ எளியவருக்கு விரோதமாய் வலியோர்கள் நீ படையெடுத்தவளை ஒடுக்கினால் வலியோரை வாசல் இடிக்கும்னு சொல்லுவாங்க. தேவன் அதுக்கு மேல் அவனை கட்டுப்படுத்துகிறவர் அதுவும் இருக்கிறாங்க. இங்கே சிறிய பட்டணம், ஒரு பெரிய ராஜா வளைத்து கொள்ளுகிறான். இப்பொழுது அங்கே ஒரு ஏழை இருக்கிறான். அவன் பணக்காரன் இல்லை, அவன் ஏழை தான். அந்த ஏழை இருக்கிறான், இவன் போய் அந்த பெரிய ராஜாட்ட பேசுகிறான். பெரிய ராஜாட்ட பேசி அவனை தாழ விழுந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ராஜாவே நீங்கள் எவ்வளோ பெரியவங்க, எங்கள்கிட்ட போய் நீங்கள் போராடலாமா, நீங்கள் எங்களுடைய சின்ன பட்டணத்தை வந்து நீங்கள் போராட வேண்டாம், நாங்கள் உமக்கு சரண்டர், நாங்கள் உமக்கு அடிமைகள், எங்களோடு நாங்கள் உங்களோட யுத்தம் பண்ணதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு உப்புரவாகிறான், இதுவாகிறான். அப்படி இருக்கும்போது அந்த பட்டணம் என்ன செய்கிறது, அந்த பட்டணம் விடுவிக்கப்படுது, அந்த பட்டணம் விடுவிக்கப்படுது. அந்த ஜனங்கள் அப்புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கூட அந்த ஏழையை நினச்சே பார்க்கல, அந்த ஏழையை நினச்சே பார்க்கல, அந்த இளைஞனை அவங்க நினச்சே பார்க்கல. அதே போல் அநேக சமயங்கள் ஆண்டவர் பிரச்சனையை தீர்ப்பாங்க, ஆனால் ஒரு மனுஷனும் இயேசுவை நினச்சி பார்க்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே பிறர்கிட்ட உபகாரத்தை ஒருபோதும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் வாழ்கிற நாட்களில் மற்றவர்களை விடுவிப்பதும், மற்றவர்களை ஆசீர்வதிப்பதும், மற்றவர்களை நன்மை செய்வதும் அது தலையாய கடமை என்மேல் விழுந்தது உண்டு. இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் மேலும் விழுந்த ஒரு கடமை. அதனால் இந்த உலகம் நம்மளை அற்பமாக கணத்தை நம்ம தேடக்கூடாது. உலகம் நம்மளை அற்பமாக எண்ணலாம். இதே போல தான் நம்முடைய குருநாதர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு ஞானம் சம்பூர்ணமாக இருந்தது. அவருடைய ஞானத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவருடைய ஞானத்தை இந்த உலகம் அற்பமாக எண்ணினது. இதே மாதிரி தான் சிறு பட்டணம் அங்கே வாசிக்கிறோம், அந்த காரியத்தினுடைய 16வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகளை கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். அருமையான உலகம், பணம் இருக்கலாம் பலம் இருக்கலாம், ஆனால் ஞானத்துக்கு முன்பாக பணமும் படை பலமும் ஒன்றும் இல்லை. அந்த ஞானம் எங்கே உண்டு என்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்தில் தான் அந்த ஞானம் உண்டு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் ஞானத்தை தேவன் அருள்வார். அது ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு வல்லமை, பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானத்தின் ஆவி. உதாரணமாக நீதிமொழியின் புஸ்தகம் நான் காலையில் நான் தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:7 நீதிமொழி புஸ்தகம் 1:7 திருப்பிக் கொள்ளுங்கள். ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது முதல் தான், அது விஸ்தாரம் இருக்கிறது இன்னும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் ஞானத்தை தேவன் ஒருத்தருக்கும் ஒருபோதும் தரவே மாட்டான். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் சாலோமன் அவன் தேவனத்தில் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஒன்றே ஒன்று தான் அவன் தேவனத்தில் கேட்டான். அவன் வாழ்ந்த நாட்கள், ஏ அப்பா உழவுபுரதான ஜனத்துக்கு முன்பாக நான் ஆளுவதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். தேவன் அதே மாதிரி தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. அவன் வைத்திருந்த ஞானத்துக்கு ஒப்பான ஞானத்தை பார்ப்பதற்கு தென் தேசத்து ராஜஸ்திரி, உலக மகா ராஜாக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லரசுகளும் அந்த சாலமுடைய ஞானத்தை கேட்க தரிசிக்க பார்க்க ஓடி வந்தார்கள். அதை நம்முடைய ஆண்டவர் சொல்வார்கள், சாலோமனிலும் பெரியவர் நான் இருக்கிறேன். அந்த சாலோமனை பார்க்க வந்த தென் தேசத்து ஸ்திரீ ஒரு நாள் எழும்பி உங்களை குற்றப்படுத்துவா, ஏன்னா சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை தரிசிக்காம நீங்கள் போனீங்க, அவர் சொல்லுறது நீங்கள் கேட்காம போனீங்க என்று சொல்லி அந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ அங்கே எழுந்திருச்சு அவள் குற்றப்படுத்துவாளாம். ஆகையினால் இன்றைக்கி குருநாதர் இயேசு நம்மத்தில் இருக்கிறாங்க, ஞானம் நிறைந்த சம்பூரம் நிறைந்தவராய் நம்மத்தில் இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படிக்கு அவரிடத்தில் ஞானம் சம்பூர்ணமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில் என்ன தீர்வு காண என்று சொல்லினா ஆண்டவர் சொல்வார், உன்னை தாழ்த்தி விடு, நீ இப்போ போராடாத, இப்போ விட்டு கொடுத்துரு, இப்போ சகிச்சிரு, உன் கண்களை திருப்பிக்கோ, உன் இருதயத்தில் இப்போது உன் இருதயத்தில் வைத்திருக்கிற கசப்பையும் வைராக்கியத்தையும் விட்டுரு, நீ இயேசுவை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு காமிப்பாங்க. ஆகினால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுகிற ஒரே ஒரு நபர் இயேசு என்ற ஒரே நபர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்கிற அந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். பணம் வைத்திருக்கிறவனோ படை பலம் வைத்திருக்கிறவனோ அவன் பலவானால் அல்ல, ஞானம் நிரம்பியிருக்கணும். அந்த நாட்களில் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே இதில் நீதிமொழியின் புஸ்தகம் 2:7 ஒருத்தர் வாசிங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்பொழுது பொய் ஞானம் வேற, மெய் ஞானம் வேறு. மெய்ஞானம் யாரிடத்தில் இருக்குன்னா சிலுவையில் அறியப்பட்ட இயேசு என்ற அந்த ஒரு நபரிடத்தில் தான் மெய்ஞானம் இருக்கிறது. இன்னொருடத்தில் வாசிக்கிறோம், ஞானம் அறிவு என்ற எல்லா பொக்கிஷங்களும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது என்று இருக்கிறது. இயேசுவை அல்லாமல் வெளியிலே ஞானம் இல்லை, இயேசு வெளியே வாழ்க்கை இல்லை. அதான் பேதுரு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட எங்கே போவோம், நாங்கள் யாரிடத்தில் போவோம், எங்கே போவோம், உம்மிடத்தில் தானே நாங்கள் வாழ்வு கொடுக்கக்கூடிய என வழி உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி பேதுரு சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஞானமும் இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் புதைக்கப்பட்டிருக்கிறது, வேறு வழி இல்லவே இல்லை. நான் உலக அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு படிப்பது, சில நல்ல புஸ்தகங்களை வாசிப்பது எல்லாம் நல்லது தான், ஆனால் ஞானம் என்று வரும்பொழுது
அது இயேசு என்ற ஒரு இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அதான் கொலேசியரின் புஸ்தகத்தை நான் வாசிக்கிறோம். கொலேசியரின் புஸ்தகம் 2:3 நான் எண்ணுகிறேன். கொலேசியரின் புஸ்தகம் 2 திருப்புங்கள். கொலேசியரின் புஸ்தகம் 2:3 எடுங்கள் பக்கம். ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள், யாருக்குள்? இயேசுவுக்குள், அவருக்குள், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம். அந்த சிலுவையானது உலகத்துக்கு என்னவா தோணுது என்றால் பைத்தியமாய் தோணுது. உலகத்துக்கு கேவலமாகவும் அற்பமாக எண்ணப்படுது உலகம். ஆனால் தேவனுடைய அனந்த அவருடைய ஞானம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளு தான் மனுஷன் வாழும் முடியான ஞானத்தை தேவன் வச்சிருக்கிறாங்க. இயேசுக்கு வெளியே அல்ல. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அவருடைய பொக்கிஷ சாலை திறந்திருக்கிறது. அவருடைய ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷ சாலை திறந்து வைத்திருக்கிறது. அவரிடத்தில் ஏராளமான ஞானம் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும் முடியான வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் அநேக ஜனங்கள் அவருடைய கதவை தட்டி தங்களை தாழ்த்தி, இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலையில் எனக்கு பிரச்சனை தீர்வு காணுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரிடத்தில் போகாததினாலே அவர்கள் பெற்றுக்கொள்வது இல்லை. அதனால தான் இங்கே எழுதியிருக்குன்னா, அவருக்குள், இயேசுவின்குள் ஞானம் அறிவு என்பவைகளெல்லாம். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ பொக்கிஷங்கள் அவருடைய ஆதீனத்தில் ஏராளம் இருக்கிறது. ஆகையினால் வாழ்ந்த கடைசி நாட்களில் இயேசுவை பிரதிபலிக்கும்படிக்கும் இயேசுவை காண்பிக்கும்படிக்கும் வயதாய் கொண்டிருக்கிறது. அது இயற்கை, அது வயதாக இது கொண்டு தான் இருக்கணும். ஆனால் அத்தோடு கூட ஞானமும் வளர வேண்டும். இளைஞர்கள், நீங்கள் ஞானத்தில் வளரணும். தம்பி தங்கைகள் இளைஞர்கள் அங்கே ஞானத்தில் வளரணும். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், முதியவராக இருக்கிறாங்க, வயதுக்கேற்ற ஞானம் இல்லை. எத்தனையோ பேர் இளைஞராக இருக்கிறாங்க, ஒரு சிலர் அந்த வயதுக்கு மேலே அவர்கிட்ட ஞானம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். 15, 16, 17, 18 வயசு உடையவனாக இருப்பான், அவனுக்கு பார்த்தாக்க 30 வயசுக்குரிய ஞானம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சிலவர் 50, 60 வயசு உடையவனாக இருப்பாங்க, 15 வயசுக்கு உரிய உரிய ஞானம் கூட அநேகருக்கு இருக்கிறது. இதனால் நம்மையே நாம் கேட்டு பார்க்கணும். நம்மை நாம் கேட்டு பார்த்து தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், இந்த பூமியுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரமாக முடிவடைய போகுது, எந்த காலத்தில் இல்லாத சீக்கிரமாக காலம் வேகமாக ஓடிக்கிட்டுருக்கு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஞானமுடையவளாக என் வாழ்க்கையை காலங்களை நான் செலவு செய்ய எனக்கு உதவி செய்யும். இன்னொரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக நீதிமொழியின் புஸ்தகம் 30 நீதிமொழியின் புஸ்தகம் 30 24-28 வரைக்கும் வாசிங்க. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த ராஜா சொல்லுகிறான், பூமியிலே சிறியவைகளாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சிறியவைகள், ஆனால் மகா ஞானம் இருந்தது அவளுக்கு. நீங்களும் ஊரில் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஞானவான்களாக இருக்க முடியும். இங்கே பார்க்குறோம் சிறியவைகள் ஆனால் மகா ஞானமுடையவர்கள். அருமையான தம்பியோ தங்கையோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிறந்த பிறப்பை குறித்தோ இல்லை பணம் இல்லை, ஒரு நாகரிகமற்ற ஒரு கிராமத்தில் நான் பிறந்திருக்கிறேன், என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் இயேசுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தெய்வீக ஞானம் உங்களுக்கு இருக்கணும். எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு உங்களிடத்தில் தேவன் அந்த ஞானத்தை தேவன் வைக்க விரும்புகிறாங்க. இப்போ பார்க்குறோம், பூமியில் சிறியவளாக இருந்தும் மகா ஞானம். நீதிமொழி புஸ்தக 5:6 அதில் சொல்லுது. அதுக்கு பூமியில் ரொம்ப சிறியவள் தான்,
ரொம்ப சிறியவர்கள் தான். ஆனால் அந்த எறும்புக்கு என்ன என்ன இருந்துச்சுன்னா ஞானம் இருந்தது. என்ன 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 எழுதியிருக்குன்னு சொன்னாக்கா வாசிக்கிறோம், அற்பமான செந்துவாக இருந்தும் கோடை காலத்திலே தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. கோடை காலத்தை அவனை சேர்த்து வைக்கணும், சீக்கிரம் மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொல்லி எந்த எறும்பு புத்தை பார்த்தாலும் ரெண்டு தவிடு இருக்கும், ரெண்டு நொய் இருக்கும், இல்லை பில்லு விதை இருக்கும், ஏதோ ஒரு நாள் இருக்கும் அது உள்ள இருக்கும். யார் அதுக்கு சொல்லி கொடுத்தா? சீக்கிரம் மழை வரப்போகுது, ரெண்டு ரெண்டு நொய் அல்லது ரெண்டு ஏதோ ஒரு விதையை தானியத்தை சேர்த்து வைக்கிது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தேவன் அதுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் பூமியில் அற்ப செந்து. அடுத்தபடி பார்க்குறோம் புளி முசல். ரொம்ப இப்படி வேகமாக ஒரு அடி அடித்தாவே செத்துரும், வேகமாக அடித்தாவே செத்துரும். ரொம்ப பலவீனமானது இந்த முயல். ஆனால் அதுக்கு மகா ஞானத்தை தேவன் வச்சுருக்கிறாங்க. நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அற்ப ஜந்துவாக இருக்கலாம். ஊருக்கும் உலகத்துக்கும் ஜாதிக்கும் சனத்துக்கும் எல்லாருக்கும் அற்ப ஜந்துவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஞானமுடையவளாய் நடந்து கொள்ளணும். அந்த ஞானம் சிலுவில் அறியப்பட்ட இயேசுவிடத்தில் தான் அந்த ஞானம் உண்டு உண்டு. இங்கே பார்க்குறோம் அந்த குழி முசுகள் இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, சத்துவமற்ற செந்துவாக இருந்தும் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கும் குழி முசுகள். சத்துவமற்ற செந்து தான் சீக்கிரம் மழை வரப்போகுது, இடி வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. ஆனால் அதுக்கு குடி இருக்கிறதுக்கு பொந்து எங்கே நோண்டிக்கினாக்கா அந்த மலையில் எது இருக்கும், நோண்டி குழி நோண்டி அந்த பொந்தில் இருக்கும். யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா அதுக்கு? தேவன் அவருக்கு அனந்த ஞானத்தை வச்சாங்க. இங்கே வாசிக்கிறோம் வெட்டுக்கிளி 27வது வசனம் வாசிக்கிறோம், ராஜா இல்லாது இருந்தும் அது கூட்டம் கூட்டமாய் அழகாக பவுஞ்சு பவுஞ்சாய். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் பார்த்தேன், அந்த வெட்டுக்கிளிகள் விசித்திரமான உருவத்தோடு அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பயிர் நிலங்களை காய்கறியை அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஒரு சில மணி நேரங்கள்லேயும் அந்த முழு தோட்டத்தையும் அப்படியே அழிச்சிடும். அதுக்கு அவ்வளவு சக்தி. அதுக்கு யாருக்கு பிளான் சொல்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது அப்படி செய்யுமா. 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் மாளிகையில் இருக்கிற சிலந்தி பூச்சி மாமே. அரசர் மாளிகையில் ஆள் நுழைய முடியாது தான், அரசர் மாளிகையினுடைய வாசலில் மெய்க்காவலர்கள் காவலராக இருப்பாங்க. அது 4 அடுக்கோ 5 அடுக்கோ 7 அடுக்கோ காவல் இருக்கும். ஆனால் சிலந்தி பூச்சி உள்ளே போகக்கூடாதபடிக்கு எந்த காவலனும் அங்கே இல்லை. இவன் வேணா அரசவையில் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கலாம். ஆனால் அவனுக்கு முன்னாடி அது என்ன செஞ்சு கொண்டிருக்குமா, அங்கே கூடு கட்டி அவனுக்கு மேலே உட்கார்ந்துருக்குமா அந்த சிலந்தி பூச்சி. அதுக்கு எவ்வளோ ஞானம், ஆச்சரியமான ஞானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற நாட்களில் இந்த பொல்லாத உலகத்தில் நீங்களும் நானும் தப்பிக்கணும். உலகம் பொல்லாதது தான், மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற கடைசி நாட்கள் மோசமானது தான். ஆனால் ஞானம் உடையவளாக நாம் இருக்கும்போது நாம் வாழ்ந்த கடைசி நாளில் நாம் தப்பித்து கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம விடுவிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் வருகிற நாட்களில் நான் தாழ விழுந்து ஆணி பாய்ந்த பாதத்திலே நான் விழுந்து, ஓ ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலையிலே நான் வாழ எனக்கு என்ன செய்ய, நெருக்கமாட்டான சூழ்நிலை, பணம் பணம் பொருளாதார நெருக்கடி வியாதி பிரச்சனை அவமானம் நிந்த இந்த மாதிரி சூழ்நிலை என்ன செய்ய, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படிக்கு இயேசுவிடத்தில் ஞானம் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படி ஞானம் உண்டு. தண்ணி இல்லை என்றாங்களா, ஓ இந்த கண்மலையை நீ பேசு, கண்மலையை அடி, ஓ இங்கே பிரச்சனை தண்ணி கசப்பாயிடுச்சு இந்த மரத்தை வெட்டி போடு. எல்லாத்துக்கும் தேவன் காரியம் வச்சுருக்கிறாங்க பிரச்சனைக்கு தீர்வுக்கு. ஆனால் வருகிற நாட்களில் சகல ஞானமும் நிறைந்த இயேசுடைய சமூகத்திலே விழுவோம், பாதத்திலே விழுவோம். நான் வருகிற காலங்களிலே ஞானத்தை சம்பூர்ணமாய் பெற்று இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இயேசுக்கு மகிமையுள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.